ஹாய், வெல்கம் டு அமுதசுரபி இளவரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி செஞ்சு குடித்தோன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஹாஃப் கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கால் டீஸ்பூன் பட்டைத்தூள் தேவைப்படும். அடுத்து ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நாலு வால்நட்ஸ், நாலு பிஸ்தா, நாலு பாதாம், ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. பெரிச்ச பழம். இது எல்லாமே ரெண்டு பேர்த்துக்கு அளவாக வர அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹாஃப் கப் ஓட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஜஸ்ட் லைட்டாக ஹீட் ஆகி வர வரையில் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸ் எடுத்திங்கன்னா 1 மினிட் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஜஸ்ட் ஹீட் ஆகிற வரையில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஓட்ஸை இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தோன்னா சூடு தெரியணும், அது வரையில் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். இப்போ அதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சு வச்சுருந்த ஓட்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட், அடுத்து டேட்ஸே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சுகர் எதுவும் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் இல்லைன்னா தேன் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். வாழைப்பழமும் டேட்ஸும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் அதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் பட்டையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதோட வெயிட் லாஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் எடுத்துக்கிட்டோன்னா ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் பசிக்காது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதசுரபி இளவரசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.